सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः वागीषा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदा आदिकवये मुह्यन्ते यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यस्वानुभावमखिलं श्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमो अन्धं संसारिणां करुणया आह पुराणगुह्यम् तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीना नारायणं नमस्कृत्य नरञ्चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् मुनय साधु पृष्टोऽहं भवद्भिः लोकमङ्गलं यत्कृतः कृष्णसम्प्रश्नः येन आत्मा सुप्रसीदति स वै पुंसां परो धर्मो यतो भक्तिराधोक्षजे अहैतुकी அப்ரதிகதா யயா ஆத்மா சம்பிரதி முதல் கேள்விய கேட்டதுக்கு பதில் சூத பௌராணிக்கர் ஆரம்பிக்கிறார் சவை பும்சாம் பரோதர்ம யதா பக்திஹி அதோக்ஷே அஹைதுகி அகை அப்ரதிஹதா அப்ரதிகதாச்ச பக்தி அதோக்ஷஜே பகவதி அதனால பகவானிடத்துல வந்து என்ன ஒரு பக்தியானது அஹ் இருக்கோ அதாவது அகை துக்கிங்கிறச்சே பலனை எதிர்பார்க்காததுமாக அப்ரதிஹதா தாராவாகமாக தடங்கள் இல்லாத என்ன ஒரு பக்தி பகவானிடத்துல ஏற்படுறதோ அதுதான் பரமஹா தர்மஹா பும்சாம் ஏகாந்ததிரேயகான்னு கேட்ட கேள்விக்கு பதில் பும்சாம் பரோ தர்மஹா யதா எந்த ஒரு தர்மத்திலேருந்து நமக்கு பகவானிடத்துல ஒரு பெரிய அஹ் இது ஏற்படுறதோ ஆஹ் இருந்து அந்த ஒரு பக்தி ஏற்படுறதோ அந்த ஒரு அஹைதுகி அப்ரத்திகதாச்ச பக்தி எங்கேருந்து ஏற்படுறதோ அதுதான் அதனால எது ஆத்மா சுப்ரசீததி ஆத்மாவானது சந்தோஷம் அடைகிறதோ அப்பேற்பட்ட தர்மம் தான் பும்சாம் பரஹா தர்மஹா உத்கிருஷ்ட தர்மஹான்னு சொன்னார் அதே மேல வந்து அதை விவரிக்கிறார் வாசுதேவே பகவதி பக்தி யோகா பிரயோஜிதா ஜனயதி ஆஷு வை ஆசு வைராசுவே பிரயோஜிதோக வைராம் அஹைத்துக்கம் எது வைராம் தத்து ஆசு ஜனையிடத்துல ஒரு பிரயோகம் பண்ண அதாவது செலுத்தப்பட்ட பக்தியோகம் என்பது பக்தி பகவதி வாசுதேவே வாசுதேவே வாசன வாசுதேவிய வாசித்தயம் நிவாசோசி வாசுதேவ நமோஸ்து தேங்கிற அதுதான் அதனுடைய அர்த்தம்

பிரயோஜிதா பக்தி யோகா பிரயோகம் செய்யப்பட்டங்க பிரயோஜிதஹானா செலுத்தப்பட்ட தட் இஸ் எந்த ஒரு பக்தியானது நம்ம வந்து அந்த வாசுதேவன் இடத்துல காமிக்கிறோமோ அந்த பக்தி அகைதுகம் ஹேது இல்லாதங்கிறச்சு இந்த இடத்துல போன ஸ்லோகத்துல அகைதுக்கிங்கிறச்சே நம்ம பலனை எதிர்பார்க்காத இங்க வந்து அகைதுகம்ங்கறிச்சி ஹேத்துங்கிறதுக்கு வந்து சுஷ்க தர்க்கம்னு எடுத்துக்கணும் ஹேது காரணம் லிங்கம் ஒரு வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ப்ரூவ் பண்றோம் அனுமானம் பண்றோம் இல்லையா அதுக்கு வந்து ஹேத்துன்னு பேரு சோ ஹேத்துக்கமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஞானம் வெறும் ஒரு தர்க்கத்தினால ஏற்படாத ஒரு வரட்டு வைராக்கியமா இல்லாத நமக்கு வந்து ஒரு பகவான் இடத்துல செலுத்தினத்துனால மற்றதுல இருந்து நமக்கு அந்த பற்றி அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஒரு திருவடியை வணங்கினத்துனால நமக்கு வந்து பற்றற்ற தன்மை ஏற்படுகிறது அப்படி அகை வெறும் தர்க்கத்தினால ஒரு இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து ஓ ரீசனிங் பண்ணி திஸ் இஸ் நாட் ரைட் தட் இஸ் நாட் ரைட்னு போட்டு விளக்கி அது அப்படி வர்றது கிடையாது பற்றற்றாந்தாள் பற்றுக அதை வச்சுட்டுதான் இங்க வரணும் வாசுதேவே பக்தி பக்தியோக பிரயோஜிதா சேத்து அகைதுகம் எது தர்க்கம் இல்லாமல் கீழே அது இதுக்கு வந்து அவதாரிக்க சொல்றச்சே எப்படி சொல்றாருன்னா நனு தம் ஏதம் ஏத்தம் ஓ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுதான் மேல போனோம் அகைதுகம்ங்கிறது வந்து சுஷ்க தர்க்காதி அகோச்சரம் ஔபிஷதம் வெறும் வரட்டு தர்க்கத்தினால அறியப்படாமல் இருக்கக்கூடிய உபனிஷத் அர்த்தமாக இருக்கக்கூடிய ஞானம் வைராக்கியம் இவைகள் வருது அதுக்குதான் மகாத்மியத்துல வந்து ஞானம் வைராக்கியத்தோட இருக்கக்கூடிய பக்தின்னு நமக்கு அந்த ஒரு கதையை சொன்னதே அதுக்குதான் இல்லைன்னா எதுக்காக சொல்லணும் வெறும் பக்தி வந்து தவிச்சுட்டு இருந்தா இல்லைன்னா ஞானமும் வைராக்கியமும் தவிச்சது மூணு முக்கியங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து அந்த மகாத்யத்துல அதை மூணுத்தையும் கொண்டு வந்தார் அதை இங்க சொல்றாரு பக்தி யோகா பிரயோஜிதா சேத்து தானா ஞானமும் வைராகியமும் ஜனயதி ஆசு உடனே சீக்கிரமாக அந்த பக்தியை ஆனால் தர்க்கத்தினால கிடைக்காத வரட்டு தர்க்கத்தினால ஹேத்து ஒரு காரணத்தை வைத்து வராமல் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு ஞானமானது நமக்கு சித்திக்கிறது ஜனயதி உண்டு பண்ணுகிறது இதுக்கு வந்து அவதாரிக்க சொல்றச்சு ஸ்ரீதர சுவாமி நனு தம் ஏதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்னேனதானேன தபசா அநாசகேன இத்தியாதி ஸ்ருதிபிய தர்மசிய ஜான அங்கத்துவம் பிரசித்தம் தற்குதா பக்தி ஹேத்துவம் உச்சியதே தர்மம் வந்து ஞானத்துக்கு அங்கம்னு இந்த ஒரு வேத வாக்கியம் சொல்றதே ஏன் பக்திக்கு ஹேத்துவா நம்ம வந்து தர்மத்தை சொல்றோம் போன ஸ்லோகத்துல அடுத்த ஒரு ரெண்டு மூணு கொஞ்சம் இதுவா இருக்கும் அஹ் புரியறதுக்கு சோ அ முந்தின ஸ்லோகத்துல நம்ம என்ன சொன்னோம்னா பரவோ தர்ம உத்கிருஷ்டகா தர்மஹா என்னன்னு கேட்டா எந்த தர்மத்தினால அகைத்துக்கி பக்தி ஏற்படுறதோன்னு சொல்றோம் தர்மத்திலேருந்து ஞானம்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம் தர்மத்திலேருந்து பக்திங்கிறது எப்படி நீங்க சொல்ல முடியும் பக்திக்கு ஹேத்துவா தர்மம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் தான தர்மம் பண்றச்சே அது பக்தியை கொடுக்கும்னு எப்படி சொல்ல முடியும் அதுக்கு பிரமாணம் எடுக்கிறார் இதை வந்து பூர்வ பட்சின்னு சொல்லிக்கலாம் நம்ம தம் ஏத்தம் வேதானுவச்சனேன வேத வேத அணுவச்சனேன தம் ஏதம் அப்படின்னா பரபிரம்மஸ்வரூபமாயிருக்கக்கூடியவர் ஏதம் இந்த ஜவனிடத்திலையும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை வேத அணுவனேன வேதாத்தியனம் செய்வதனால் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியாசிரமத்துல இருக்கிறச்சு வேத அத்தியனம் பண்ணி 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 அந்த தம் ஏதம் விவிதசந்தி வேத்தும் இச்சந்தி அறிவதற்கு ஆசைப்படுகிறார்கள் சோ பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஞானத்தினால அந்த பிரம்மஸ்வரூபத்தை நம்ம அடையணும்னா நாலு ஆசிரமத்திலையும் முடியும் பிரம்மச்சாரி ஆசிரமம் கிரஹஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சன்னியாசாசிரமம் நாலு ஆசிரமத்தினாலையும் நம்ம வந்து அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடைய முடியும் ஒவ்வொன்னுக்கும் எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு நமக்கு பல உபனிஷத்துலயும் சரி புராணங்கள்லயும் சரி அந்த மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அதுல என்ன வேதானுவச்சனங்கரிச்சு வேதாத்தியனம் செய்யக்கூடிய பிரம்மச்சாரி ஒரு பரம்பொருளை அறிவதற்கு ஆசைப்படுகிறான் அடுத்தது கிரகஸ்தனை எடுத்துட்டோம்னா யஜ்ஜேன தானேன ரெண்டுமே கிரகஸ்தனுக்கு அப்ளை ஆறு யாகங்கள் பண்றதுனால தான யஜ தான தர்மங்கள் பண்றதுனாலயும் ஒரு கிரகஸ்தன் செய்ய முடியும் தபசா அநாசகேன இத வந்து வானஸ்பிரஸ்தாசிரமத்துக்கும் சொல்லலாம் சந்நியாசாசிரமத்துக்கும் சொல்றோம் அநாசகேனா இப்ப சாப்பிடாமல் இருப்பது அப்படின்னு இதே அநாசகேனங்கிற வேர்டை வந்து நம்ம ஒவ்வொன்னுத்துக்கும் அப்ஜெக்டிவாவும் எடுத்துக்கலாம் அநாசகம்னா அசகம்னா இது பலன் நம்பர் பலன்ல ஆசை வைக்காமல் இருக்கக்கூடிய வேதாத்தியனம் பலனில் ஆசை வைக்காமல் இருக்கக்கூடிய யஜ்யம் அதுக்கப்புறம் பலன்ல ஆசை வைக்காம இருக்கக்கூடிய தானம் நம்ம தானம் கொடுக்கறச்சு இவன் நாளைக்கு நம்மளை பத்தி நன்னா நாலு பேர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம தானம் கொடுத்தோம்னா சரிபட்டு வராது அதனால அநாசகேன தானேன அநாசகேன தபசா தபஸ் ஈஸ்வர அர்ப்பண புத்தியா தபஸ் பண்ணனும் எந்த ஒரு ஜபம் பண்றச்சேயோ ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறச்சேயோ ஸ்தோத்திரங்களை படிக்கிறச்சேயோ அர்ப்பண புத்தியா ஜெகதம்பா பிரீத்தியை அவ்வளவுதான் அங்க அதுக்கப்புறம் அதனால அந்த அநாசகே எல்லாத்துக்கும் நம்ம அப்ஜெக்டிவாகவும் போட்டுக்கலாம் அல்லது அத தனியா சன்னியாசாசிரமத்துக்கு விதிச்சிருக்கக்கூடிய ஒரு தர்மமாக அவ அந்த மூணு கபலம் தானே திக்ஷை எடுத்து அது என்ன கிடைக்கிறதோ அந்த மூணு கவளத்தை தான் சாப்பிடணும் இருக்கு சன்னியாச தர்மத்துல அப்படி இருக்கக்கூடிய அந்த தர்மத்துல இருக்கக்கூடியவாளுக்கும் முக்தி அடைவதற்கு சான்சஸ் அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்றதே இங்க எங்க பக்தி இருக்குன்னு கேக்குற இதுல எல்லாத்துலயுமே பிரம்மஸ்வரூபத்தை அடைவதற்கு தர்மம்ங்கிறது ஞானத்துக்கு அங்கமாதானே சொல்லியிருக்கு தர்மத்துக்கு ஞா ஞான அங்கத்வம்ங்கிறது ஞானசிய அங்கத்துவம் தர்மசிய ஞானத்துக்கு அங்கமாக தர்மத்தை சொல்லியிருக்கு யஜேன தானேன இந்த தர்மங்கள் எல்லாம் ஆசிரம தர்மங்கள் எல்லாமே அந்த தம் ஏ தம் பிரம்மஸ்வரூபத்தை அடைவதற்குன்னு சொல்லிருக்கே தத் பக்தி பக்திஹேதுவம் உச்சியத்தே இங்க வந்து பக்தி யோகா ஞானத்தை உண்டு பண்ணுகிறது பக்தினால இம்மிடியா உங்களுக்கு வந்து ஞானம் ஏற்படுறதுன்னு அதாவது பக்தியை வச்சு ஞானம்ங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்ல இல்ல பிரமாணம் எங்கன்னு தான் ஆனா பக்தி உச்சியம் இது ஆக அந்த பக்தி வழியாக பக்திங்கிறது எல்லாத்துலயும் கலந்து இருந்ததுன்னா சுலபம் இல்லையா நமக்கு வந்து ஏன்னா இதுல வந்து சொல்ற தசமஸ்கந்தலையா ஆருண பரம்பதம் ததா பதந்தி அதஹா எந்த ஏ விமுக்த விமுக்தானினா தா வந்து விமுக்தி அடைஞ்சுட்டோன்னு நினைச்சுட்டு இருக்கிறவா இருக்காள் பண்டிதம் மானிங்கரிச்சு தன்னை பத்தி ரொம்ப ஒஸ்தியா நினைச்சுட்டு இருக்கிறவா எனக்கு வைராக்கியம் பரம வைராக்கியம் எனக்கு இல்ல மோக்ஷார்த்தினா அப்படின்னு சொல்லிட்டு திரிகிற வந்து விமுக்த மானிங்கிறார் அபஸ் துவயி அஸ்தபாவாது அவிசுத்த விஷுத்த புத்தையாக வந்து ஒரு ஈர்ப்பு இல்லாத காரணத்தினால பிகாஸ் அந்த மனசு வந்து போய் பகவான் இடத்துல லயம் அடையாத காரணத்தினால விசுத்த புத்தி இல்ல சித்த சுத்தி ஏற்படாதவர்கள் உன்னுடைய அங்கிரி பத்மத்தை அநாதிரித்துஷ்மத அங்கிரையாக உன்னுடைய காலை வந்து அனாதிரம்னா அதை வந்து பொருட்படுத்தாமல் இருக்கா கம்ப்ளீட்டா அதை அவாய்ட் பண்ணி இருக்கிறவா அப்படிப்பட்டவர்கள் பதந்தி அதகாங்கிறார் கீ என்ன ஒரு பரம் பதம் அடைஞ்சா கூட கஷ்டப்பட்டு தபசு பண்ணி எல்லாத்தையும் பண்ணி நம்ம வந்து அடைஞ்சா கூட பக்தி இல்லையே கீழே போயிடுறாங்கிறார் வெறும் கீதைய படி கீதை படி பார்த்தோம்னா நமக்கு வந்து மூணு டிஃப்ரெண்ட் பாத்ஸா சொல்லிருப்பா நமக்கு பாகவதத்துல பக்தி கலந்த ஒரு ஞான வைராக்கியம் தான் எப்பவுமே அந்த பக்தி வேதாந்தத்தோட சேர்ந்ததுதான் இல்ல இதை பிரிச்சு நம்ம பார்க்க முடியாது பாகவதத்துல இட் இஸ் டஃப் இடங்கள்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு தனித்து அத்வைதம் மாத்திரம் இருக்கும் வேதாந்தமா இருக்கும் இல்லைன்னு சொல்லல பல இடங்கள்ல உங்களுக்கு வந்து பக்தியோட கலந்துதான் இருக்கும் அதனாலதான் இங்க வந்து பக்தி பக்தித்வாரேனு சொல்லி வாசுதேவே பகவதி பக்தி பிரயோ பக்தி யோகா பிரயோஜிதா பகவானான வாசுதேவனிடத்தில் செலுத்தப்பட்ட ஒரு பக்தியானது ஆஷு சீக்கிரமாகவே நமக்கு ஒரு ஞானத்தையும் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் ஏற்படுத்திடும் வைராக்கியம்ங்கிறது இப்போ இது டிட்டாச்மெண்ட் இத ஆஷு ஜனயதி சீக்கிரமா நமக்கு வந்து உண்டு பண்றது அடுத்தது தர்மஸ்யி அபவர்க்க அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தை நம்ம வந்து சேர்த்து பார்க்கணும் ஏன்னா அது வந்து கனெக்டடாக இருக்கிறதுனால முதல் ஸ்லோகத்தை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் வியாக்கியானத்துக்கு போகலாம் தர்மஸ் ஹி ஆபவர்கிய ந அர்த்த அர்த்தாய உபகல்பத்தை தர்ம ஏகாந்த காம லாபாய காமस्य न இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேத யாவதா ஜீவசிய தத்துவ ஜிஞாசா ந அர்த்தம் யாச்ச இஹ கர்மவி ஒரு நிமிஷம் ஆ தர்மசிய ஆபவர்கிய ந அர்த்தம் அர்த்தாய உபகல்பதே ஆபவர்கிய தர்மசிய இப்போ ஒரு இது என்னன்னா தர்ம அர்த்த காம மோஷம்னு இருக்கு அத மோஷத்த உட்ருவோம் தர்மம் அர்த்த சில பேர் சொல்றது இது வந்து பூர்வபட்சி மாதிரி சில பேர் சொல்றது என்னன்னா தர்மாத அர்த்தகா தர்மத்தில இருந்து நமக்கு அர்த்தம் ஏற்படுறது அர்த்தாத்து காமஹா அப்படின்னா தர்மம் செய்யறோம் நல்ல நல்ல வழியில நம்ம வந்து அஹ் இந்த உலகத்துல நம்ம இருந்து இருக்கிறச்சே நமக்கு இருக்கக்கூடிய செல்வமானது சேர்ந்து இருக்கு கெட்டு இல்ல அதர்ம வழியில போறச்சு சடார்னு இன்னைக்கு பணம் இருக்கிற மாதிரி இருக்கும் குவிக்கா நமக்கு வந்து பணம் போயிடும் அதனால அதர்ம வழி இல்லாத தர்ம வழியில நம்ம போயிட்டே இருக்கிறச்சு நமக்கு வந்து பணம்ங்கிறது நிச்சயம் இருந்துன்னு இருக்கும் சோ தர்மா அது அர்த்தா அர்த்தாத்து காமஹா அந்த அர்த்தத்தில இருந்து நமக்கு வேணுங்கிற டிசையர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியும் ஒரு நிமிஷம் இதுக்கு முந்தின ஸ்லோகத்தை எடுக்கலையோ

நன்கு நம்மளால அனுஷ்டானம் செய்யப்படுகின்ற தர்மமானது பும்சாம் மனுத மனுஷர்களுக்கு விஸ்வக்சேன கதாசு விஸ்வக்சேனஹா பகவான் பகவானுடைய விஷ்ணுவனுடைய கதைகளில் ரத்திம் எதி ந உற்பாதையேத் அன்வயம் எப்படி வரணும் ஒருவேளை எதி ரத்திம் ஒரு ஈடுபாடை ந உட்பாதையேத் உண்டு பண்ணவில்லையே ஆனால் அந்த தர்மஹாங்கிறது கேவலம் ஸ்ரமகா வெறும் ஃபியூடை எஃபர்ட் அவ்வளவுதான் பகவான் இடத்துல நமக்கு வந்து ஒரு ஒரு ஈடுபாட வந்து அது ஏற்படுத்தலைன்னா இட் இஸ் கேவலம் அபர்ட் வெறும் நம்ம வந்து ஒரு சரீரத்தை வந்து ஆயாசம் பண்ணத்தோட நிற்கிறது அவ்வளவுதான் அப்படிங்கிறார் இதுல வந்து விஸ்வக்சேனாங்கறை வியாபிக்கா விஸ்வக்குங்கிறது எல்லா இடத்திலும் எல்லாமே சேனா அவருக்கு வந்து சேனை எல்லா இடத்துலயும் எல்லாமே அவருக்கு சேனைன்னா எப்படி ஒரு ஒரு அரசனோட சேனை வந்து அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா இடத்துலயும் அவனுக்கு வந்து ஒரு காரியத்தை செய்யக்கூடியதா எப்படி அந்த ஆர்மி இருக்கோ அது போல பகவானுக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் அவருக்கு வந்து ஒரு சேனாபூதமா பூதமா இருக்கான் சேனைங்கரிச்சு இட் இஸ் கண்ட்ரோல்டு பை த கண்ட்ரோலர் அதனால பகவான் இட்இஸ் கண்ட்ரோல் பண்றான் நம்ம சேனையா இருக்கோம்னா நம்மளுடைய பகவானுக்கு கைங்கரியம் பண்றது எப்படி ஒரு ராஜாவினுடைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே ராஜாவுக்கு ஒரு கைங்கரியம் பண்றாலோ அவனுக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் பண்றாலோ அந்த மாதிரி நம்மளுடைய வேலையே நம்ம விஸ்வ சேனகானு அவருக்கு ஏன் பேருன்னா நம்மளுடைய வேலை அவருக்கு கைங்கரியம் பண்றது எல்லா எல்லாத்துலையுமே நம்ம வந்து ஒரு பகவத் கைங்கரியமா நினைச்சோம்னா அந்த ஒரு சர்வாத்ம புத்தி ஏற்பட்டுரும் ஈஸி அதனால விஸ்வக்கு சேனாங்கிறது அவருக்கு விஸ்வக்சேன கதா அப்போ எந்த தர்மம் பண்ணாலும் அவனுடைய கதையில தானே நமக்கு ஈடுபாடு ஜாஸ்தி ஆகும் ஏன்னா அவனுக்கு சேனான்னு பேராச்சே அத்தனத்திலையும் அவன் வந்து அந்தரியாமையா உட்கார்ந்துட்டு இருக்கான் எல்லாரையும் கண்ட்ரோல் வேற பண்ணி நியந்தாவா இருக்கக்கூடியவரா இருக்காரு பகவான் ஆகையினால தர்மஹா சு அனுஷ்டிதா நம்ம ஒழுங்கா அந்த தர்மத்தை பண்ணோம்னா அது வந்து பகவானுடைய ஒரு விஷயத்துல கதைகள்ல நமக்கு ரத்தியை உண்டாக்கும் உண்டாக்கணுங்கிறதுக்காக நம்ம தர்மம் பண்ணோம்னா தா தானா உண்டாக போறது அந்த ரத்திங்கிறது ந உதையேத்து ஒருவேளை அந்த சந்தோஷத்தை அந்த ஒரு ஈடுபாட நமக்கு ஏற்படுத்தலைன்னா அந்த தர்மம் என்ன ஆயிடுறது கேவலம் ஒவ்வொன்னுத்துக்கும் இந்த இந்த கேவலம் ஹி இந்த இடத்துல ஏவ ஹி கேவலம் இதுக்கெல்லாம் அர்த்தம் கொடுக்குறார் ஸ்ரீதர சுவாமி இது வந்து முதல்ல வெறும் தர்க்கமா இருந்ததுன்னா அந்த அகை துக்கம்புங்கறைச்சே தர்க்கத்தினால அறியப்பட முடியாத பக்தி யோகமா இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு சொல்றோம் பக்தி யோக பக்தியில செலுத்தினாதான் பகவான் நமக்கு ஈஸியா ஞானத்தை கொடுக்க ஸ்லோகத்துல சொன்னதுக்கு இது மாறுதல் வதிரேகம்னா இட்ஸ் நெகட்டிவ்ல இருந்து எடுக்கிறார் அந்த தர்மம் ஒருவேளை அவனிடத்துல நமக்கு பக்தியை கொடுக்கலன்னா அப்போ அது வேஸ்ட் அப்படின்னு நமக்கு சொல்றேன் வதிரேகம் ஆக சாரி ஆஹ் வதிரேகம் ஆக யர்ம இது பிரசித்த எது தர்மம்னு பிரசித்தமா இருக்கோ ச எதி விஸ்வக்சேனஸ் கதாசு ரத்திம் ந உற்பதையேது பகவானுடைய கதைகள்ல நமக்கு ஒரு ஈடுபாடை உண்டு பண்ணலன்னா தர்ஹி அப்பொழுது என்ன ஆயிடுறது சு அனுஷ்டிதா சன்னு அயம் தர்ம நன்கு நம்ம அனுஷ்டானம் செய்யப்பட்டதாக இருந்தா கூட கார்த்தால் எழுந்தத்துல இருந்து ரூல் படி நம்ம ஃபாலோ பண்ணி அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணா கூட அயம் ஸ்ரம ஜேயா மோக்ஷார்த்திய தர்மஸ்தம் அஸ்தி ஏவ இது ஆக அத கேவலம்ங்கிறார் இப்ப இது எதுக்குன்னா மோக்ஷார்த்த மோஷம் மோட்சத்துக்காக நம்ம வந்து அஹ் அஹ் பண்றச்சேயும் மோட்சார்த்தியாபி தர்மசிய தர்மமானது மோட்சத்துக்காக நம்ம பண்றதா இருந்தாலும் அதுல ஒரு ஒரு சிரமம் இன்வால்வ்டு தானே ஏன்னா மோட்சத்துக்கு நம்ம கஷ்டப்படுறச்சே கூட ஒரு சிரமம் தானே இந்த தர்மத்தை வந்து பகவான் இடத்துல பக்தி இல்லைன்னா அதுக்கு வந்து வேஸ்ட் அப்படின்னு சொன்னா எப்படி மோட்சத்துக்குங்கிறது ஒண்ணு இருக்கோ இல்லையோ அப்படின்னா அது வந்து என்னன்னா பலனை கொடுக்காதுங்கிறாரு விபலகா சிரமஹா அதனால்தான் கேவலம்ங்கிறார் பலனை கொடுக்காது அது வெறும்ன எஃபர்டா இருக்கும் அது பலன் இல்லாத நம்ம ஆயாசம் மாத்திரம் அப்படின்னு அதோட நின்னுடும் பலனை கொடுக்காது மோட்சத்தை கொடுக்காது நானும் அஸ்தி தத்ராபி ஸ்வர்காதி பலம் இல்ல நான் வெறும் கர்மாவை பண்ணிண்டே இருந்தேன்னா நன்கு நான் தர்மத்தை நான் வந்து அனுஷ்டானம் பண்ணிண்டே இருந்தேன்னா ஸ்வர்கம்னு எனக்கு ஒரு பலன் கிடைக்குமோ இல்லையோ ஸ்வர்காதி பலம் இது ஆசங்கிய அத வந்து இல்ல இல்ல ஏவகாரேன நிராகரோதிங்கிறார் அந்த இடத்துல என்னன்னா கைஷ்ணுத்வாத்து ந தத்து பலம் கைஷ்ணுங்கிறது அழியக்கூடியதா இருக்கு எப்படி ஸ்வர்க்கம் முதலிய அஹ் இது மோ மோட்சசியாபி ஸ்ரமாக கர்த்தவியாங்கிறார் வெறும் நம்ம வந்து அது வந்து சபலமா ஆகாது அங்க வந்து தத்ராபி தற்பாபி பலம் வெறும் தர்மத்தை நான் ஆச்சரணம் பண்ணேன்னா அந்த தர்மத்துக்கு எனக்கு ஸ்வர்கம்னு ஒரு பலன் வரதா இல்லையா ஏதோ ஒரு பலன் விபலம்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் மோக்ஷத்தினால மோட்சத்துக்கு பகவத் பக்திக்கு ஏற்படுறதுதான் உங்களுக்கு வந்து சபலம்னு சொல்ல முடியாது இங்க வந்து வெறும் தர்மத்தை பண்றேன் பக்திங்கிறது இல்ல எனக்கு ஸ்வர்கமுங்கிறது பர்க்க காமோ எஜயத்தனு சொல்ற மாதிரி எனக்கு ஸ்வர்க்கம் பலன் கிடைச்சிட்டு போட்டுமே அதையே எனக்கு விஸ்வக்கதாசு விஸ்வக்சேன கதாசு ஏவ வை குறியாது இட் இது ஒரு பலன் இருக்கோ இல்லையோ அப்படின்னா அந்த பலனும் அழிஞ்சுடும் க்ஷீணே புனே புண்ணிய மரத்தியலோகம் விசந்தி புண்ணியம் குறைஞ்ச உடனே நேர இறங்கிட போற திருப்பி நீ வந்து உழண்டு மேல போகணும் இப்படியே மேலும் கீழுமா இருக்கும் இங்க இங்க இருக்கக்கூடிய ஜென்மாக்கள்ல ஒவ்வொரு ஜென்மா ஆஃப்டர் ஜென்மா பண்றதுக்கு பதிலா அப் அண்ட் டவுனா போயிட்டு வந்துட்டு இருப்போம் இங்க ஒரு காரியத்தை பண்ணுவோம் ஒரு யாகத்தை பண்ணுவோம் சொர்க்கத்துக்கு போவோம் அந்த புண்ணியத்தை கழிச்ச உடனே திருப்பி கீழே வருவோம் திருப்பி ஒரு யாகத்தை பண்ணுவோம் திருப்பி என்ன சக்கரம் இப்படி இருக்கும் இல்லைன்னா சக்கரம் இப்படி இருக்க போறது ஒரு ஜென்மால இருந்து இன்னொரு ஜென்மா நாய் ஜென்மா இல்லைன்னா எலி ஜென்மா இல்லைன்னா இன்னொரு ஜென்மா அப்படின்னு போயிட்டு இருக்க போறோம் அல்லது இப்படி இருக்கக்கூடிய போறது சக்கரம் எல்லாம் அதே தானே கைஷ்ணுத்வாத்து கைஷ்ணுங்கிற ஷய யுக்தமா இருக்கு அதுதான் சீலம் அசியாங்கிற அழிவுடன் கூடினா கூடினதாக இருக்கு இல்ல சில வேத வாக்கியங்கள்ல ஒரு கேள்வி வரலாம் நனு நனு போட்டு ஆரம்பிச்சாலே அது வந்து பூர்வபட்சியினுடைய கேள்வின்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு வியாக்கியானத்துல நம்ம அப்படின்னா இதி ஆஹ அப்படின்னு சொன்னா இத்திங்கிறச்சே இதி சங்காயாம் அதக தன் நிவாரணார்த்தம் ஆக உச்சதே இத்திங்கறிச்சே இந்த மாதிரி ஒரு சங்கா இருக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கு அத்தக அத்தஹாங்கரிச்சு அந்த கேள்விய போக்குறதுக்காக அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக அத்த தன் நிராகரணாய ஆஹ கூறப்படுகிறது அக்ஷயம் ஹ வை சாதுர்மாசிய யாஜினா சுகிருத்தம் பவதி சாதுர்மாசிய யாஜினா சாத்துர்மாசியம் யாகம் பண்றவாளுக்கு சுக்ருதம் அதுல இருந்து வரக்கூடிய பலனானது அக்ஷயம் அழிவு அழிவில்லாதது அப்படின்னு ஒரு வேதவாக்கியம் இருக்கிறச்சு நீங்க எப்படி அதுக்கு வந்து பலத்துக்கு வந்து கைஷ்ணுத்வம்னு சொல்ல முடியும் அது அழிவை கொண்டதாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் இத்தியாதே இத்தியாதி ஸ்ருதேகே தலசிய கஷிணுத்வம் தத் பலசிய தத் பலசியன்னா தர்மம் வெறும்ன வரட்டு தர்மத்தை பண்றதுனால அந்த தர்மத்துக்கிலிருந்து வரக்கூடிய சொர்க்கம் முதலிய பலனானது அழியக்கூடியதுன்னு நீங்க சொன்னே இப்போ ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை நான் காமிக்கிறேன் அந்த ஸ்ருதி வாக்கியத்துல அக்ஷயம் சுக்ருத்தம்னு போட்டிருக்கு அப்போ அழிவில்லாத பலனை கொடுக்கறதுதானே அது அப்ப எப்படி அந்த தர்மத்துக்கு அழிவுற்றதுன்னு நீங்க சொல்லுவேள் இது ஆசங்கிய சாதயதி ஹீன தர்மச்சிதோ லோக க்ஷீயே இஹ கர்மச்சிதோ லோக இங்க நம்ம பல செய்து சேகரிக்கப்பட்ட இந்த ஊர் ஜன்மாங்கிறது யதா புண்ணிய பாபம்ங்கிறது யதா க்ஷீயே எவ்வாறு அழிகிறதோ அழிஞ்சு போயிடுறதோ ஏவமேவ்ரான் சொன்ன இந்த இந்த சக்கரம் இல்லைன்னா இந்த சக்கரம் வர்டிக்கல் இல்லைன்னா ஹரிசான்டல் ஏதோ ஒண்ணு ஹரிசான்டலுக்கு நம்ம வந்து இதை சேர்த்துட்டு இருக்கோம் கர்மாக்களை செய்து புண்ணியத்தை சேர்க்கிறோம் இல்ல பாபத்தை சேர்க்கிறோம் அதை கழிக்கிறதுக்கு ஜென்மா ஆப்டர் ஜென்மா எடுக்கிறோம் அதே போல அமுத்ர அப்படின்னா மத்த இடத்துல விச் இஸ் ஸ்வர்கம் ஸ்வர்க்கத்துக்காக நம்ம வந்து புண்ணியத்தினால சேர்க்கப்பட்ட அந்த ஸ்வர்க்கம் எனும் லோகமும் ஒரு நாள் அழியக்கூடும் எப்போ புண்ணியம் குறையர்ச்சே இது மேகசந்தேஷத்துல சொல்லுவான் இப்ப காளிதாசன் அப்படியே இந்த உஜ்ஜயினிய பார்த்தா அந்த இதுல வந்து ஸ்வர்க்கத்துல இருந்து ஒரு கண்டத்தை பிச்சு வந்து உக்காத்தி வச்ச மாதிரி இருக்கு அப்படி புண்ணியம் மட்டும் அவ்வளவு அழகா சொல்லுவான் அதை அது மாதிரி அங்கே இருந்து புண்ணியம் குறைஞ்ச மாத்திரத்துல கொண்டு வந்து இங்க உட்காத்தி வச்சுட்டானா அதை காளிதாசன் ரசிக்கணும் இது தர்க்க அனுகிரகீதையா ஸ்ருத்தியா கைஷ்ணுத்வ பிரதிபாதனாது தர்க்க அனுிரகதையா ஸ்ருத்தியா இந்த தர்க்கத்தோட இருக்கக்கூடிய தர்க்கம்னா அன்வைேகம் இங்க எப்படி இப்படி இருக்கோ ததா தத்ரா உதாரணம் சொல்லி நமக்கு சொல்றார் எப்பவுமே தர்க்கம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அந்த ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தேர் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு எப்பவுமே பாக்குற மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள் இங்க என்ன இங்க வந்து எப்படி நம்ம சேர்த்து வச்ச புண்ணியங்கள் எல்லாம் அழியறதோ அதே போல அங்கே சேர்த்து வச்ச புண்ணியமும் ஒரு காலத்துல அழிய போறது அப்படின்னு ஒரு ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால இந்த ஸ்ருதி என்ன ப்ரூவ் பண்றது கைஷ்ணு பிரதிபாதனாது அந்த தர்மத்தை அந்த ஸ்வர்க்கத்துக்கும் ஒரு அழிவு இருக்குங்கிறது நமக்கு தெரியறது அப்போ தர்ம சு அனுஷ்டிதா பும்சாம் கதா ஏவஹி கேவலம்னு சொல்றது எதுக்காக இதனால ஒழுங்கா நம்ம தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணினோம்னா அது தானா கொண்டு போய் பகவத் பக்தியில போடணும் நம்மள தள்ளணும் பகவத் பக்தியில தள்ளாம இருக்கக்கூடிய ஒரு தர்மம் வேஸ்ட் ஃபியூட்டை இப்போ அடுத்ததுக்கு போவோம் சரி தர்மஸ் ஹி ஆபவர்கிய ந அர்த்த அர்த்தாய உபகல்பே ந அர்த்த காமோ லாபாய ஹிஸ்மிருத காமஸ் நிய பிரீ லாபோ ஜீவேத யாவதா தத்துவ தத்வஜிக்யாசா ந அர்த்த கர்மபிஹி இருந்து தர்மம் செஞ்சதுனால நமக்கு இருக்கக்கூடிய பைசா அர்த்தம்ங்கிறது கிடைக்கிறது தர்ம அர்த்த காமா மோக்ஷான நாலு புருஷார்த்தங்கள் இந்த நாலு புருஷார்த்தங்கள்னுடைய அரேஞ்ச்மெண்ட் ஏன் இப்படி பண்ணிருக்குன்னா சில பேருனுடைய ஒபீனியன் படி தர்மத்தினால அர்த்தம் செல்வம் செல்வத்தினால இரு பைசா இருந்ததுன்னா வி கேன் என்ஜாய் எவ்ரிதிங் இந்த வேர்ல்டு அதனால தான் காமம் ஏற்படுறது ஸோ காமத்தினால என்ன இந்திரியங்களுக்கு பிரீத்தி நம்ம அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு இந்த ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் நமக்கு வந்து சந்தோஷம் ஏற்படுறது இந்திரியங்களுக்கு பிரீத்தி இந்த இந்திரியத்தினால ஆனால் அதை இப்படி அதுக்கு பதிலாக இருக்கு இதை வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுண்டு அதுக்கு மேலே பாகவதத்துல இருக்கிறத சொல்றோம் தர்ம் தர்மம் ஆனது திஸ் இஸ் நாட் த ட்ரூத் இது அர்த்தத்துக்கு கிடையாது அந்த தர்மத்துக்கு என்ன விசேஷனம் போடுறா ஆபவர்கிய தர்மஸ்ய தர்மம் மோக்ஷத்துக்காக தர்மம் வந்து அர்த்தத்துக்காக இல்ல அர்த்தாய ந உபகல்பதே அர்த்தம்னா செல்வம் இங்க இன்னொரு ஒரு அர்த்தகான் இருக்கு அர்த்தகான செல்வம்னு ஒரு மீனிங் அர்த்தகான மீனிங்னு ஒரு அர்த்தம் அர்த்தகான பிரயோஜனம்னு ஒரு அர்த்தம் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் அர்த்தாயங்கிறது உங்களுக்கு செல்வத்திற்காக ந உபகல்பதே இல்லை ஏன்னா அபவ ஆபவர்கியசிய தர்மசிய அர்த்தகா அதனுடைய பிரயோஜனமானது அர்த்தாய ந உபகல்பதே செல்வத்திற்காக இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ தர்மத்தில இருந்து தர்மத்தினுடைய இது வந்து செல்வத்துக்கு இல்ல இட் இஸ் ஆபவர்கியம் ஆபவர்கியம்னா அபவர்கிய பாவா ஆபவர்க்கியம் அபவர்க மோட்ச இத்தியர்தா அபவிருஜியத்தே சர்வம் துக்கம் சக சபவிருஜியத்தேனா பொக்கிடுறதுன்னு அர்த்தம் காரணம் துக்கம் துக்கம் துக்கத்தினுடைய காரணமான அஜ்ஞானம் அஜானத்தோட வேறோட விளக்குவதுங்கிறதுனால மோக்ஷத்துக்கு பேரு அந்த ஆபவர்க்கியம்னா அபவர்க்கசிய பாவகா ஆப ஆபவர்க்கியம் அவர் அபவர்க்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய தர்மம் ஆபவர்கசிய தர்மசிய அர்த்த அந்த தர்மத்தினுடைய பிரயோஜனம்ங்கிறது அர்த்தாய நான் உபகல் அது போய் செல்வம்னு எப்படி சொல்ல முடியும் மோட்சத்துக்குன்னா உபயோகப்பட்டிருக்கு அந்த தர்மம் மகாபிரிவா சொல்லுவா தர்மார்த்த காம மோக்ஷம்ங்கிற இடத்துல தர்மத்தை ஒவ்வொன்னுத்தோடையும் சேர்த்துக்கணும் பர் தர்மம்னு தனியா நான் வந்து தான தர்மம் பண்றேன் நான் செல்வத்தை சேர்த்துக்கிறேன் நான் வந்து என்ஜாய் பண்றேன் மோக்ஷத்துக்கு இது அப்படி கிடையாது தர்மமாக அர்த்தத்தை சம்பாதிக்கணும் தர்மமான வழியில வந்து காமத்தை நம்ம வந்து இது பண்ணிக்கணும் இப்ப அந்நியாயமா நம்ம வந்து டிசைர்ஸ் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பண்ணக்கூடாது தர்மமான காமம் அதே தர்மமான மோக்ஷம்னு சொல்லுவார் அதனால அந்த மோக்ஷத்துக்கு வந்து தர்மம் முக்கிய மோக்ஷத்தை கொடுக்க கூடியதாக இருக்கும் தர்மம் அர்த்தாய கல்பதே அதுக்கப்புறம் அப்போ அந்த தர்மம்ங்கிறது எதுக்கு காமத்துக்கா அப்படின்னா இல்ல தர்மை காந்தசிய அர்த்தசிய தர்மத்துக்காக சேகரிக்க கூடிய செல்வம் காமத்துக்கு உபயோகப்படாது தர்மை காந்தசிய அர்த்தசிய தர்மத்தையே ஒரே பிரயோஜனமாக வைத்து கொண்டிருக்கும் அர்த்தம் செல்வம் இருந்ததுன்னா அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து தர்ம வழிக்கு உபயோகப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உபயோகப்படுத்தணும் அப்படிப்பட்ட செல்வத்தை போய் சில பேர் என்ன சொல்றான்னா காமஹா காமோ லாபாய அதாவது காமத்தை அடைவதற்காக அப்படின்னு சொல்றா அப்படி இல்ல சோ தர்மே காந்தசிய லாபாய காமஹா ஸ்மிருதா காமஹா இது ந ஸ்மிருதா சாரி நாவை விட்டுட்டேன் அந்த நாவ எடுத்து பின்னாடி போட்டுக்கோங்க சோ காந்தசிய தர்மத்தை தர்ம தர்மம் மாத்திரம் ஒரு அஹ் எப்படி சொல்றது தர்மத்தையே முக்கிய பலனாக கொண்ட அர்த்தம் அர்த்தசிய செல்வத்திற்கு காமஹ இச்சைங்கிறது டிசையர்ஸ்ங்கிறது இச்சைங்கிறது லாபாய பல பிராப்தியை கொடுப்பதற்காக ந ஸ்மிருதா இல்லை நினைக்கப்படுவதில்லை அதுக்கடுத்தது காமசிய ந இந்திய பிரீத்தி காமம்ங்கிறது காமத்தை வச்சு நம்ம வந்து டிசையர்ஸ் எல்லாத்துலயும் இந்த ஒவ்வொன்றும் அஹ் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னு பின்னாடி போயிட்டு இருக்கோம் இல்லையோ அது வந்து இந்த இந்திரியத்தை பிரீதி பண்றதுக்காக தான் காமம்ங்கிற புருஷார்த்தம் இந்த உலகத்துல விதிக்கப்பட்டிருக்குன்னா இல்லை காமசிய அர்த்தகா ந இந்திரிய பிரீத்திங்கணும் சோ காமசிய காமத்தினுடைய பிரயோஜனம் இந்திரிய பிரீத்தி அல்ல ஏன்னா யாவதா ஜீவேத யா அதாவது லாபகாங்கிறது நமக்கு வந்து இந்த இந்திரிய பிரீத்தி இந்த லாபம்ங்கிறது எப்படின்னா எவ்வளவு நாள் வரைக்கும் உயிரோட இருந்துருக்கோமோ இருக்கோமோ அவ்வளவுதானே யாவதா ஜீவேத தாவதா ஏவ பிரீத்திகி ஏன் அத தனியா எடுத்துட்டு அந்த சென்டென்ஸ யாவதா ஜீவேத தாவதா ஏவ பிரீத்திகின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அங்க அத்தியாகாரம் பண்ணிக்கணும் சோ காமச இந்திரிய பிரீத்திகி லாபகா ந காமத்திற்கு இந்திரியத்தை சந்தோஷம் செய்வது என்பது லாபகா அதுதான் அதனுடைய அர்த்தம் பலன் என்று ந இல்லை யாவதா ஜீவேத தாவதா ஏவ பவதிங்கிறத புரிஞ்சுட்டு அங்க இல்ல நம்ம எடுத்துக்கணும் சோ எவ்வளவு நாள் வரையில் உயிரோட இருக்கோமோ அவ்வளவு நாள் வரையில்தான் இந்த இந்திரிய பிரீத்திங்கிறது ஏற்பட போறது அப்போ புருஷார்த்தம்னு சொல்லி அதுதான் ஒசத்த உத்கிருஷ்டமான ஒரு தத்துவம்னு எங்க எப்படி நம்ம அந்த நாளத்துல போய் அதை சேர்க்க முடியும் எத்தனை நாள் வரைக்கும் உயிரோட இருக்கோமோ அத்தனை நாள் வரைக்கும் அதுலயுமே க்ஷீண இந்திரியங்கள் இந்திரியத்தினுடைய ஒரு சக்தி க்ஷீணமா எடுத்துன்னா எங்க இருந்து நமக்கு வந்து அந்த பிரீத்தி ஏற்பட போறது வஸ்து இருந்தா கூட அது அழகா இருந்தா கூட அது நமக்கு பிரீத்தியை உண்டு பண்றது இல்லையே சின்ன வயசுல நமக்கு வந்து ஸ்வீட் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த நாக்குங்கிற ஒரு இன்றியத்துக்கு பிரீத்தியை இருந்ததோ டயபிட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அது வந்து சத்ருவான்னா நிக்கிறது என்ன பண்றது அது பிரீத்தியை உண்டு பண்றது இல்லையே அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எதேது நமக்கு வந்து மித்திரம்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அதுவே பிற்காலத்துல சத்ருவா ஆயிடுறது இந்த லைஃப் டைத்துலயே யாவஜீவம் கூட வேண்டாம் ஜீவதி சதியே நமக்கு அது பிரச்சனையா வருது அதனால யாவதான் ஜீவேத அதுக்கப்புறம் ச அப்போ ஜீவனுடைய வேலைதான் என்ன அப்படின்னா ஜீவசிய தத்துவ ஜிக்னியாசா பிரம்ம தத்துவத்தை பத்தி அறிய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் விருப்பம்தான் இருந்துருக்கணும் ஜீவசிய முக்கிய அர்த்தா தத்துவ ஜிக்யாசா தத்துவத்தை அறிவது அப்படிங்கறதுதான் இதுல கர்மாவனால ஏற்பட போறது இல்ல இஹ யஹ யக ந கர்மாக்கள்னால எந்த ஒரு பலன் இல்லையோ யஹ அர்த்த ந சாத்து தாதிருஷ தத்துவ ஜிக்னாசா ஜீவசிய பவதி அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டு இருக்கும் அப்ப முதல்ல இஹ கர்மபிகி இஹ இந்த உலகத்தில் கர்மபிஹி கர்மாக்களினால் கர்மானுஷ்டானங்கள்னால எந்த ஒரு அர்த்தம் எந்த ஒரு பிரயோஜனமானது நபியத்தை அல்லது அடைவதில்லையோ அப்பேற்பட்ட தத் அந்த தத்துவத்தை பற்றி தசிய தத்துவ ஜிஜாசா ஏவ ஜீவசிய லாப ஒரு ஜீவனுக்கு எது லாபம் எந்த ஒரு தத்துவமானது கர்மாக்கள்னால அடைய முடியாதோ அந்த தத்துவத்தை பத்தி அறியணுங்கிற ஒரு ஆசை இருக்கு அதுதான் ஒரு ஜீவனுக்கு லாபம் இந்த உலகத்துல அப்ப ரெண்டு ஸ்லோகத்தையும் கம்பைன் பண்றச்ச என்ன சொல்றார் மோட்சத்துக்குன்னு ஏற்பட்டது தர்மம் அந்த இதெல்லாம் வந்து நமக்கு அந்த தத்துவம்ங்கிறது என்னங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார் சில பேர் அதை பிரம்மான்னு சொல்றாரு சில பேர் வந்து பரமாத்மாங்கிறார் சில பேர் பக்தர்கள்லாம் பகவான் அதுக்காக இவ்வளவு தூரம் நமக்கு வந்து ஆர்குமெண்ட் பண்ணி சொல்றாரு சில பேர் தர்மத்தினால பணம் பணத்தினால காமங்கள் காமத்தினால இந்திரிய பிரீத்திங்கிறாலே இதுல எப்படி வந்து பக்திங்கிறது எங்க ஒட்டி வருது தர்மம் வந்து காமத்துக்கு தான் வழியா இருக்கு அப்படின்னு ஒருவேளை சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருந்ததுன்னால் அதை போக்குறதுக்கு சொல்றார் மோக்ஷத்துக்குன்னு உண்டான தர்மமானது எப்படி செல்வத்துக்கு உபயோகப்படும் செல்வம் வந்து தர்மத்துக்குன்னு இருக்கக்கூடிய செல்வமானது எப்படி காமத்தை வந்து ஒரு அர்த்தமா ஒரு பிரயோஜனமாக கொண்டிருக்க முடியும் காமம்ங்கிறது இந்திரிய பிரீத்திய கொடுக்காதே அது லாபம் இல்லையே காமத்துக்கு யாவ ஜீவேத எவ்வளவு நாள் வரையில் இருக்கானோ அது வரையில் தான் அவனுக்கு வந்து அந்த இந்திரியத்துக்கு பிரீத்தி அதுக்கப்புறம் கிடையாது இல்லையோ அப்போ கர்மாவனால அடையப்படாத கர்மாங்கர்ச்சே தர்மம் இந்த தர்மத்தினால அர்த்தம் அர்த்தத்தினால காமம் அப்போ அந்த அப்பேற்பட்ட வெறும் வரட்டு தர்மத்தினால வரட்டு கர்மாக்கள்னால பிரயோஜனம் கிடையாது எந்த தத்துவத்தை அறிய முடியாதோ அந்த தத்துவத்தை பற்றி அறிய வேண்டும் என்பதுதான் ஒரு ஜீவனுடைய ஒரு பரம உத்கிருஷ்டமான தர்மம் முதல் கேள்விக்கு பதில் வந்துட்டே இருக்கு அதை நம்ம வந்து மறக்கக்கூடாது பும்சாம் ஏகாந்ததேங்கிறது போட்டு வரணும் நம்ம ஏன்னா அப்புறம் ட்ராக் ஆஃப் வாட் இஸ் த்ரெட் எந்த இடத்துல எந்த ஆர்கியூமெண்ட்டு எங்க இருக்கோன்னே புரியாது அதனால அதை போட்டுன்னு வந்துட்டு இருக்கணும் மனசுல ஏட்டா இதுக்கு வந்து வியாக்கியானம் கொஞ்சம் நிறைய இருக்கு பார்ப்போம் எவ்வளவு தூரம் முடியறதோ இன்னைக்கு பார்ப்போம் தது ஏவம் ஹரிபக்தி துவாரா वैराग्य आत्म ஆஹ் காமிக்கிறேன் இங்க எட்டுங்கிறதுக்கு அப்புறம் இந்த ஒன்பதுங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறது தவம் ஹரிபக்தி துவாரா தது இதர வைராகிய ஆத்ம ஜான பர்யந்தா பரஹா தர்மஹா இத்தியுக்தம் ஹரிபக்தி மூலியமாக மற்ற விஷயங்கள்ல இருந்து நமக்கு வந்து ஒரு டிட்டாச்மெண்ட் ஏற்பட்டு அந்த ஞானத்தை கொடுக்கும் வரையில் ஒரு பெரிய தர்மமானது சொல்லியிருக்கு ரைட்டு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்நே தும் அந்நியே என்ன சொல்றான்னா தர்மசி அர்த்தகா பலம் தர்மத்துக்கு அர்த்தம் செல்வம் தான் பலன் தசிய அர்த்த च அந்த அந்த தர்மத்திலேருந்து நமக்கு வந்து செல்வத்தை தர்மமான வழியில போனோம்னா செல்வத்தை சேகரிக்கலாம் இந்த செல்வத்தை வச்சுட்டு தர்மம் பண்ணணும் அதுதானே வந்து ஒண்ணுக்கு ஒன்னு காம்ப்ளிமெண்ட்ரியா இருந்துட்டு இருக்கு இங்க எங்கேருந்து நீங்க நடுவுல வந்து பகவத் பக்தியை கொண்டு வரேன் மோட்சத்தை கொண்டு வரல் வைராக்கியத்தை கொண்டு இதெல்லாம் வேண்டாமே அப்படிங்கிறது சில பேரனுடைய அந்நேதும் அந்நந்தே மற்றவாள்லாம் சொல்றா அதுக்கு பதில் ஆபவர்கிய முக்தியாயேன தர்மசிய விசேஷனம் மோட்சம் வரையில் இருக்கக்கூடிய தர்மமானது அர்த்தாய பலத்துவாயன்னு பதில் சொல்றாரு சோ அப்போ பலமாகன்னு இங்க சொல்றார் அர்த்தகா ந கல்பத்தே மாத்தி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் உம் அப்படின்னு சொல்லலாம் தர்மசிய அர்த்தம் ரெண்டு விதமாவும் சொல்லலாம் தர்மசிய அர்த்தகா தர்மத்தினுடைய பிரயோஜனமாக அர்த்தாய நான் உபக்கல் செல்வத்திற்காக இல்லை தர்மமானது செல்வத்திற்காக இல்லைன்னு நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன் இங்க வந்து ஸ்ரீதரியத்துல எப்படி போடுறேன்னா தர்மத்தினுடைய பிரயோஜனத்துக்காக செல்வம் இல்லைன்னு சொல்றார் அர்த்த அர்த்தாயங்கிறத வந்து பிரயோஜனம்னு எடுத்துட்டு அர்த்தகாங்கிறத செல்வம்னு எடுத்துட்டு இருக்கார் ரெண்டு ஒண்ணுதான் இட்ஸ் ஓகே அதனால ஏன்னா அவர் முதல்லயே தர்மசிய அர்த்த உபகல்பத்தே செல்வம் யோக்கியமாக யோகியமாக உபகல்பத்தேங்கறே யோகியா நபதி அது வந்து அப்ரோப்ரியேட் கிடையாது ததா அர்த்தசிய ஏவம் பூதசிய தர்ம அவ்விச்சாரினா தர்மத்துக்கு மீறினதாக இல்லாமல் இருக்கக்கூடிய செல்வம்ங்கிறது இருக்கே அது அதுக்கு வந்து காமம்ங்கிறது லாபாய நான் உபகல்ப்பதே லாபாயனா உபயோகப்படாது பலன் இல்லை அர்த்தத்துக்கு காமம்ங்கிறது பலன் இல்லை இதே நகி ஸ்மிருதா அது நினைக்கப்படலைன்னா முனிபிகின்னு அத்தியாகாரம் பண்ணிக்கணும் அந்த இடத்துல காமம் என்னாச்சு காமசியச்ச விஷயபோகசிய விஷயங்களை அனுபவிப்பதுங்கிற ஒரு காமஹாங்கிறது இருக்கே அது அதுக்கு இந்திரிய பிரீத்திகிறது லாபகா நபதி பலனாக இல்லை கி யாவதா ஜீவேத தாவானேவ காமசிய லாபகா எந்த அளவுக்கு உயிர் இருந்துருக்கோ அது வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கலாம் ஜீவன பரியாப்தி அந் இந்த ஒரு அளவுக்குதானே நம்மளால வந்து அனுபவிக்க முடியும் இந்த ஒரு மனுஷ ஜென்மத்துல வேணா நமக்கு வந்து அஞ்சு இந்திரியங்களை அஞ்சு நாளையும் நம்மளால வந்து அனுபவிக்க முடியும் எத்தனையோ வந்து ஜீவராசிகளுக்கு வந்து இத்தனை அஞ்சு இந்திரியங்களும் கொடுக்கலையே ஒவ்வொரு இந்திரியத்தினால அட்ராக்ட் ஆகிறதா சொல்றாரு பதங்க மீன குரங்க பிருங்கன்னுட்டு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு சென்சார்கனால தானே

ந பிரசித்த கர்மாக்கள்னால என்ன ஒரு பிரசித்தமான பலன் பலனானது உண்டோ அது இங்கே கிடையாது கிந்து தத்துவ ஜிக்னாசா ஏவ தத்துவத்தை பத்தி அறியணுங்கிறது தான் நமக்கு வெறும் கர்மாக்கள்னால வரக்கூடிய அந்த ஸ்வர்காதிகள் நமக்கு வந்து பலன் கிடையாது அதை வந்து என்ன ஆரோக்கிய கிருச்சிரேன பரம் பதம் ஒரு பதம் அந்த பதத்தை நம்ம வந்து அடைஞ்சோம்னா கூட அங்கே இருந்து பதந்தி அதஹா ஏன் அனாதிரித யூஷ்மத்கிரயா உன்னுடைய காலடிய வந்து யாரு ஆதரவு பண்ணலையோ யாரு அதற்கு ஒரு பகுமானம் கொடுக்கலையோ பதந்தி அதஹான்னு விடுறார் அதனால அந்த பகவானுடைய ஒரு தாளை பற்றும்படியாக இருக்கக்கூடிய தர்மம் தான் சு அனுஷ்டிதா சேத்து அது வந்து அவனிடத்துல ஒரு ரத்தியை கொடுக்கும் ரத்தியை கொடுக்கலன்னா அது சிரமம் தான் அதனால நம்ம வந்து ஏன் இந்த தர்மத்தினால மோட்சத்தை அடைவதற்கு தத்துவ ஜிக்யாசா செய்வதற்கு இந்த ஜீவனத்தை நம்ம உபயோகப்படுத்தணும்ங்கிற வெறும் அர்த்தத்தை சம்பாதிக்கிறதுக்கும் காமத்துக்கும் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றார் சரியா இருக்கட்டும்மா ஆகிஷா எஸ் ஏவதனே लक्ष्मी रिश्ते वक्षसी रिश्तेआस्ते हृदयी संबंधे तम रिशम हम हम भजे आ उर्मिश